வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மத்திய அரசின் பல்வேறு உயர் பதவிகளுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தி தகுதியானவர்களை பணி நியமனம் செய்து வருகிறது. தற்போது இந்திய குடிமை பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட 24 பிரிவுக்கான உயர் பதவிகளை உள்ளடக்கிய காலி பணியிடங்களுக்கு வரும் மார்ச் 3 வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 2020 சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு upseonline.nic.in என்ற இணையதளத்தில் பிப்ரவரி 12 முதல் மார்ச் 3 மாலை 6 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மே 31 தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மின்சார வாரியமான டாங்க் கோவில் உதவி பொறியாளர் பணிக்கு 600 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பணிக்கு இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 364 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் 28 இடங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் 8 இடங்கள், மெக்கானிக்கல் பிரிவில் 125 இடங்கள், சிவில் பிரிவில் 25 இடங்கள் என மொத்தம் 600 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 24 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மற்றொரு அறிவிப்பின்படி இளநிலை உதவியாளர் பணிக்கு 500 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பணிக்கு பிகாம் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பிப்ரவரி 10 முதல் மார்ச் 9 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேலாளர் துணை பொது மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இதில் மேலாளர் பதவிக்கு 46 இடங்களும், துணை பொது மேலாளர் பதவிக்கு 124 பதவிகளும் என மொத்தம் 170 காலி பணியிடங்கள் உள்ளன. மேலாளர் பதவிக்கு கட்டட பொறியாளர் பட்டமும் கட்டடத்துறையில் 3 முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். துணை பொது மேலாளர் பதவிக்கு கட்டட பொறியியல் பட்டமும் அந்த துறையில் 6 அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.nhai.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் 11 ஆகும். சென்னை பெருநகர மேலாண்மை வாரியத்தில் இளநிலை உதவியாளர் தட்டச்சரென பல்வேறு பதவிகளுக்கு 151 இடங்கள் காலியாக உள்ளன. 8வகுப்பு, 10வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 24 ஆகும். இந்த பணியிடங்கள் பற்றி மேலும் விவரங்கள் அறிய அல்லது விண்ணப்பிக்க www.cmda.chennai.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் சாலை ஆய்வாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. மொத்தம் 248 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு ஐடிஐ தொழிற்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் பிப்ரவரி 28 விண்ணப்பிக்கலாம். விரிவான விவரங்களை www.tnrdt.gov.in என்ற இணையதள பக்கத்தில் சென்று பார்க்கலாம். தமிழக கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு 320 பேர் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற பிப்ரவரி 26 ஆகும். விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் www.tncoopsrb.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் பேராசிரியர், உதவி பேராசிரியர், துணை இயக்குனர், உதவி பொறியாளர் என பல்வேறு இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 23 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணிக்கான கல்வி தகுதி உடற்கல்வியியல் பிரிவில் முதுகலை பட்டமும் அதில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்ணும் பெற்றிருக்க வேண்டும். பணிக்கு ஏற்றாற்போல் போதிய அனுபவமும் வேண்டும். இந்த பணிக்கு இம்மாதம் 24 விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்கள் அறிய www.tnpesu.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். BSF என அழைக்கப்படும் எல்லை பாதுகாப்பு படை பிரிவில் காலியாக இருக்கும் 317 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தலைமை காவலர், எலக்ட்ரிஷியன் உள்ளிட்ட இந்த பதவிகளுக்கு 12வது வகுப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 30 www.bsf.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் DFCCIL என அழைக்கப்படும் சரக்கு போக்குவரத்து கழகத்தில் 54 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதிப்பிரிவு உதவி மேலாளர், தகவல் தொழில்நுட்ப செயற்பொறியாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கு CA, MBA, MCA, MTech, BE, BTech உள்ளிட்ட பட்டதாரிகள் தகுதி படைத்தவர்கள். March 15 வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. எனவே இது தொடர்பான விவரங்களை www.dfccil.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கெயில் நிறுவனத்தில் அலுவலக பயிற்சியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள். பொறியியல் பட்டதாரிகளும் BSc உள்ளிட்ட பட்டதாரிகளும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 28 வயது நிரம்பியிருக்க வேண்டும். March 12 வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை www.gailonline.com என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசாங்கத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது பேர் வந்து நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது. அதாவது 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தியேட்டர், ஆக்டிங், இந்த மாதிரி ட்ராமாட்டிக்ஸ் இதிலெலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து படிக்கக்கூடிய இந்தியாவிலேயே இல்லை, ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. இது டெல்லியில் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ விண்ணப்பங்கள் வந்து கொடுக்குறாங்க. இது டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து இந்த துறையில் இருந்தவங்க, அவங்க ஏதாவது இது மாதிரி ஒரு துறையில் சார்ந்து ஒரு ட்ராமா பண்ணி அதனோட பேப்பர் கிளிப்ஸோ இல்லை வந்து ஏதாவது இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை வச்சு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த டைரக்டர்ஸ் அண்ட் ட்ராமாட்டிக் பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க வந்து நிறைய புது புது இனோவேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களோட கனெக்ட் பண்ணி நிறைய இங்கேருந்து அவங்க இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மெசேஜை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், அதை என்ன மாதிரி வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக வந்து கொடுக்கலாமா, இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு குழந்தை வந்து பெறுவதற்கு முன்னால் அவங்க என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி பேஸ்டாக அவங்களுக்கு லோக்கல் டயலக்டோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை எப்படி மறக்காமல் இருக்க முடியும், இல்லை அந்த குழந்தைய வந்து பராமரிக்கிறத பற்றி ஒரு ட்ராமாட்டிக் மாதிரி கொடுக்கலாம், சோஷியல் இஷ்யூஸை வந்து மிங்கிள் பண்ணி இல்லை சோஷியல் மெசேஜஸை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட அதை வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணி அது ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அதனோட கான்சிக்வன்சஸை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி எப்படி வந்து இதனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு புரியும் வண்ணம் அவரோட உள் மனதில் இது சைக்கலாஜிக்கலாக அவரை போய் அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்டைரக்டாக தெளிவாக எப்படி சொல்லித்தரதுங்கிறத இந்த மாதிரி வந்து அது ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து ஆக்ட் பண்ணுறதுலேருந்து அதை டைரக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய இன்றைக்கி வந்து இந்திய சினிமா துறையில் எண்ணற்ற லீடிங் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்து வந்தவங்க தான். அவங்க அந்த துறையில் அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை வந்து உருவாக்கினாங்க. அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தனா, நம்ம இன்றைக்கி நிறைய நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க, பட் உயர்கல்வியில் இது சம்பந்தமாக எங்கே போய் படிக்கணுங்கிற அந்த விஷயங்கள் தெரியாததுனால இந்த மாணவர்கள் இதெல்லாம் தவற வர்றாங்க. இதற்கான விண்ணப்பங்கள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது February 28 முடிஞ்சிடும். இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இது மினிஸ்ட்ரி கீழே வர்றதுனால மினிஸ்ட்ரியே உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபாரின், இது இன்னொரு கிரேட் அட்வான்டேஜ் இது டெல்லியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபாரின் டெலிகேட் வராங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணணும், ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா, இப்போ இந்தியாவோட கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வெளியே நடக்குதுன்னா இது ட்ராமாஸ் அண்ட் எபிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க ட்ராமாட்டிக்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நல்ல ஃபீல்டு, இதில் வந்து உங்களுக்கு ஆர்வமுள்ள மாணவர்கள் இதற்கு வந்து விண்ணப்பித்து, இது 3 ஆண்டு நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் தான் கொடுப்பாங்க, அது டிப்ளமோ தான் கொடுப்பாங்க. பட் இஃப் யூஆர் நீங்கள் நாளைக்கு வந்து நான் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படித்தேன் அப்படின்னு நீங்கள் அந்த துறையில் போய் நீங்கள் ஆர்ட்ட சொன்னாலும், ஒரு மீடியா துறையிலையோ இல்லை ஒரு சினிமா துறையிலையோ இல்லை ட்ராமாட்டிக்ஸில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வந்து அந்த துறையில் வந்து நீங்கள் தான் டாப் பர்சனாலிட்டி. எப்படி வந்து நம்ம பொறியியலுக்கு IIT பெஸ்ட்னு சொல்கிறோமோ, இல்லை மெடிக்கலுக்கு ஆல் இண்டியன் ஸ்டாஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி பெஸ்ட்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த நாடகத்துறையில் இது ஒன்று அது சிறந்த இன்ஸ்டிடியூஷன். இங்கே போய் இதுக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களை அடுத்த லெவல் நல்ல வழியாக கூட்டிகிட்டு போகும். அதனால் இதுக்கு அப்ளை பண்ணி இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்.